இப்போ வந்து டைம் வந்து அரவுண்டு 12:30 தான் ஆகுது. ஒயில்டு அனிமல்ஸை தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் தான் இந்த புலி சிங்கம் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காரு. லக் இருந்தால் தான் நம்மளால் ஏதாவது ஒரு ஒயில்ட் லைஃப்பை பார்க்க முடியும். ஐயோ பார்த்துட்டேன் ப்ரோ. என்னது ப்ரோ அது? வயசுங்க ப்ரோ. ப்ரோ அப்படி இல்லைங்க ப்ரோ, அதே போட்டு போங்க ப்ரோ பைய. ஐயோ காட்டுக்குள் ஒரு பயணம். ஏ முயல் நமக்கு வழி காட்டுது ப்ரோ. அது ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து டைம் வந்து அரவுண்டு 12:30 தான் ஆகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒயில்டு அனிமல் சைட் சீயிங். ஏன்னா நைட்டு தான் எல்லா அனிமல்ஸுமே வந்து வெளியே வரும்னு சொன்னாங்க. அதனால் அந்த ஒயில்டு அனிமல்ஸை தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாசிபிலிட்டிஸும் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். பார்ப்போம், ஒரு 50-50. மேபி லக் இருந்தால் பார்க்க முடியும், இல்லைனா பார்க்க முடியாது. இந்த மாதிரி இருட்டில் தான் போக போகிறோம், பார்ப்போம். டைம் ஆல்மோஸ்ட் வந்து 12:30 ஆகுது. நான் வந்து ஒயில்டு அனிமல் ஸ்பாட்டிங்காக போயிட்டுருக்குறோம். யாரெல்லாம் போயிட்டுருக்கேன்னா, நான் அப்புறம் பிரதீப் ப்ரோ, அப்புறம் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ரெசார்ட்டோட மேனேஜர் மதி ப்ரோவும் போயிட்டுருக்குறோம். அவர் தான் இந்த புலி சிங்கம் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பைசன் இன்றைக்கி எல்லாமே பார்க்குறோம். அப்படியும் பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக ஒரு பேயாவது பார்த்துட்டு வரோம். ஏன்னா அவர் நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட. என்ன சத்தம் ப்ரோ? டங்கு உங்களுக்கு கேட்டுச்சு? அது எனக்கு கேட்டுச்சு. ஆமாம், கொலுசு சவுண்டெல்லாம் கேட்குது. சவுண்ட் கேட்டுச்சுன்னு உங்களுக்கு? மரம் உடஞ்ச சவுண்டா ப்ரோ? இல்லை டங்குன்னு ஒரு சவுண்டு. ஆஹா, இல்லை ப்ரோ எனக்கு கேட்கல. கிளியராக கேட்டுச்சா? யூடியூப் பரவு கேமரில் வந்து ரீப்ளை பார்ப்பேன். இது நம்ம வந்த வழி தானே ப்ரோ? இல்லை இல்லை, பூம்பாரிலேருந்து நாங்கள் வந்த வழி. சரி, லக் இருந்தால் தான் நம்மளால் இடையெல்லாம் ஏதாவது ஒரு ஒயில்ட் லைஃப்பை பார்க்க முடியும். மிஸ்டா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கு யாராவது வண்டியில் தான் பார்க்கணும். ஐயோ பார்த்துட்டேன் ப்ரோ. என்னது ப்ரோ அது? வயசுங்க. என்ன ப்ரோ பண்ணலாம்? பண்ணலாமா? ஒன்றும் பண்ணா பார்த்தது கூட எப்படியோ வந்ததுக்கு ஒரு பைசனை பார்த்தாச்சு. டென்ஷன் படுத்திட்டாங்க. அப்படியே ஸ்லோவாகவே போங்க ப்ரோ. ப்ரோ அப்படி இல்லைங்க ப்ரோ, அதே போட்டு போங்க ப்ரோ பைய. ஐயோ வண்டி தூக்கிடும் வண்டி தூக்கி தள்ளிடும் ப்ரோ. யானை எப்படி இது ரொம்ப பவர் அதிகம். அது கூட இல்ல, ஸ்லோவா போங்க, ரொம்ப ஃபாஸ்டா போனா அது டென்ஷன் ஆயிடும் சொல்லி திருப்பி எடுத்துருவேன் வண்டியை. நம்ம வண்டியும் மாடுதான்.
அது உண்மைதான் இல்ல? இது தார் வந்து வெயிட் கம்மி ப்ரோ. இது கம்மி, இது கொடுறு வெயிட். அது உண்மைதான். நம்ம இது இப்ப அதனால தான் இது ஃபுல் மெட்டல் ப்ரோ. டாஷ்போர்டு முதக்கிட்டு எல்லாம் இந்த இடத்துல மெட்டல் சரிங்களா. இந்த வண்டி நம்ம ஆக்சிடென்ட் ஆனா கூட நம்ம நம்ம சைடுல வராது என்ஜின் தாண்டி. இது கவு ப்ரோ ப்ரோ லெஃப்ட் லெஃப்ட் நம்ம போய்கிட்டே இருக்கணும் ப்ரோ. நின்னுட்டீங்கன்னா நினைக்கிறேன் காட்டு முயல்லாம் ஓடுது. என்ன ஸ்பீடா ஓடுது? கூட்டிட்டு போகாம இப்ப அங்க போகும்போது பைசன் நிக்குமா? அப்படி இல்ல இல்லங்க, நீங்க வேற போயிடுறோம். இந்த இடத்துல மட்டும் நிறைய மிஸ்ட் இருக்குல்ல ப்ரோ. இதோ உள்ள போயிடுச்சு ஒண்ணு. அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ ஸ்மெல்லு? மல்லிப்பூ ஸ்மெல்லா ப்ரோ? இல்ல இல்ல, அது அனிமல்ஸோட அந்த டங்க் அந்த மாதிரி ஸ்மெல்ல சூப்பிங் நினைக்கிறேன். உங்களுக்காக தான் தோணுதா ப்ரோ? ஐயோ பைசனை பாக்குறது கூட பயமா இல்ல, நீங்க பேசுறதா ப்ரோ பயமா இருக்கு. என்ன ப்ரோ மண்ணுல போயிட்டு வந்துருமா? காட்டுக்குள் ஒரு பயணம். சவுண்ட் எல்லாம் வண்டி ஓட்ட பழகிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நமக்கு. நீ ஸ்பீடா போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங். நான் அந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே காட்டுக்குள்ள போட்டு இங்கதான். அது ஏன் நாங்க மெதுவா போகணும்னு சொல்றோம்னா, அனிமல்ஸோட சவுண்டு கேட்கலாம், சவுண்டை கேட்கலாம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம அனிமல்ஸை பார்க்க முடியும். ஸ்பீடாக போனோம்னா நமக்கு கண்ணுக்கு டக்குனு வந்து கேட்சப் ஆகாது. இப்போ நமக்கு இப்படி குளிருது, அதுக்கு குளிராதா? கண்ணாடி இறக்கிட்டேன். ஓகே ஓகே, அதுக்கு மேலே தான் முடி. ஆமாம், அதுக்கு மேலே தான் நம்ம முடி வந்து இது இருக்கும். இந்த செடி அவனும் இல்லைண்ணா. Do not feed the wildlife. அங்கே வால்பாறைலாம் டிவியில் போடுறாங்க ப்ரோ, யானை இங்கே நிற்கிது போகாதீங்க அது மாதிரிலாம். அது யார் வீடியோ எடுக்கிறது? வீடியோ இல்லைப்பா, அந்த ஊருக்காரங்க சொல்லிடுவாங்க போல. ஓகே ஓகே, ஆ ஆ ஆ. ஓ ஏதாவது யாராவது பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க போல. என்ன டஃபஸ்ட் ஜாப்னா டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்கிறது தான் ஹில்ஸில் டஃபஸ்ட் ஜாப் எவ்வளோ. ஆமாம், ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அதாவது ஓடி வந்துச்சுன்னா கூட முன்னாடி வண்டி விட்டு இறங்கி ஓடிடணும். அப்படியா? நம்ம வண்டி ரிவர்ஸில் எடுக்க முடியாது, அது வந்து டென்ஷன் ஆகிடும். இறங்கி ஸ்பீடாக கூட ஓட முடியாது. அப்புறம் யானைக்கு இன்னொன்று எப்படின்னா, அதிகமாக அப்படி சொல்லணும் காடி சுற்றிட்டு. ஓ அதான் நான் பார்த்தேன். நான் தன்னார் அங்கே இந்த நார்கோயில் ப்ராப்பர்ட்டியில் ப்ரோ ரெண்டு கரடி இருந்துச்சு, மேட் பண்ணுற கரடி ரெண்டுமே. ஒன்று கொண்டுட்டாங்க, ஒன்று கொழுப்பிடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டாங்க. அங்கே காட்டுவாசிங்க தான், அவையும் தான் கொலை பண்ணாலே வரச்சு விடவே மாட்டாங்களே.
இப்படி பண்ணுவோம். இன்னொரு வேலை பைத்தியம் பிடிச்சிட்டீங்களா அது யாரை பார்த்தாலும் கொல்லுங்க வெறியில் சுத்துதாமா உண்மையில அப்படிலாம் இருக்குமான்னு. ஆமாம் மனுஷன் மாதிரி மண்டே வளர்ந்து. ஓகே காய்ஸ், நான் வந்து மறுபடியும் ரெசார்ட்டுக்கே திரும்ப வந்தாச்சு. போன காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. என்னென்னா ஒரு 6 பைசன் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு குட்டி, அது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. அண்டு ஒரு காட்டு முயல் வந்து ரோட்லேயே ஓடி போயிட்டே இருந்துச்சு. அந்த பைசன்லாம் பார்க்கும்போது செம அள்ளுட்டுச்சு. என்னென்னா ரொம்ப பக்கத்துலேயே போயிட்டு இருந்தா, அதில் ஒன்று வேறு வந்து நம்மளை முட்டலாமா வேணாமான்னு கூட பார்த்துட்டு இருந்து. எல்லாருக்குமே, அந்த 3 பேருக்குமே, பிரதீப்ரோக்கும் எனக்கும் நம்ம மதிப்ரோக்கும் வந்து செம அள்ளு. பையோ பொங்க ப்ரோ, ஸ்லோவாக ப்ரோங்க ப்ரோன்னு சொல்லிட்டே இருந்தோம். அண்டு ஃபுல்லாக வந்து செம மிஸ்டாக இருந்துச்சு. அந்த ரோட்லேயே வந்து ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நேரோ ரோடு வேறு, காட் ரூட் வேறு, செம்ம ஃபன்னு அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் அப்படி ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி வைங்க. அண்ட் இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் வந்து என்ன ஒரு வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை பை. ஸோ குட் நைட்.